நான் ஒரு முக்கியமான ஒன்று ரெண்டு பேருடைய செய்தியை சொல்கிறேன். என்னென்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும் கெரி மில்லர் என்று சொல்லக்கூடியவர், அதாவது கனடாவை சேர்ந்தவர். இவர் வந்து இங்கே, அதாவது தம்மாமில் கிங் ஃபாத் யூனிவர்சிட்டியில் வந்து மெட்ஸ் சம்பந்தமான ஒரு லெக்சரராக இருந்தார் யூனிவர்சிட்டி மாணவர்களுக்கு. இவர் இஸ்லாத்தை தழுவுகிறார். இவர் என்ன செஞ்சார், இஸ்லாத்தை தழுவினார். அவர் தழுவுறதுக்கு அவர் மெயினாக சொன்ன ஒரு முக்கியமான ஒரு குர்ஆன் வசனம் என்ன விஷயம் என்ன, குர்ஆன் சவால் விடுக்குது. அதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் குர்ஆனை பெறட்டக்குள்ள என்ன நினைச்சேன்னா, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பற்றி, அலி ரலியல்லாஹு அன்ஹா பற்றி, ஃபாத்திமா பற்றி ஃபுல் ஹிஸ்ட்ரி என்ன செய்யும், குர்ஆனில் இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் அங்கே பார்த்தா அந்த மாதிரியான ஹிஸ்ட்ரி எதுவுமே என்னது குர்ஆனில் காண முடியலை. மாற்றமாக மரியம் அலை இஸ்லாத்தை பற்றி ஹிஸ்ட்ரி, ஈசா இஸ்லாத்தை பற்றி ஹிஸ்ட்ரியெல்லாம் நிறைய என்ன செய்து வருகிறது அப்படின்னு என்ன செய்யுது அவர் ஆச்சரியப்படுறாரு. கிறிஸ்தவ வேதத்தை, கிறிஸ்தவ ஈசா இஸ்லாத்தை பற்றி பல இடங்களில் முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினதை விட பேசப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ஒரு கிறிஸ்தவர் பதில் சொல்கிறாரு, சரி என்ன ஆய்வு செஞ்சுக்கிறாரு, பைபிளில் ஈசா ஜீசஸ் என்ற பேர் வந்து எவ்வளோ இடங்களில் என்ன செய்யுது, ஆயிரம் இடங்களில் வருதுன்னு. இது ஒரு வாதமானு கேட்டேன். ஊண்ட வேதத்தில் ஆயிரம் முறை வரது அது ஒரு பிரச்சனையே இல்லை, இன்னொரு வேதத்தில் ஜீசஸ் 20 முறை வந்தாலும் ஆச்சரியம். அதுதான் சப்ஜெக்டிங்க, அதை விட்டுட்டு ஏண்ட வேதத்தில் 20,000 ஊண்ட வேதத்தில் வரதான் செய்யும். அதை பார்த்து இன்னொரு வேதத்தில் ஜீசஸை பற்றி வந்திருக்கிறன்றதான் பேச்சு. இப்படி பதில் சொல்வது என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அடுத்த ஒரு முக்கியமான வசனம் குர்ஆனில் ஒன்று எடுத்து காட்டுறாரு, எனக்கு என்னை பிரமிக்க வைத்த வசனம் அப்படி என்று சொல்லி என்னென்னு சொன்னால், அதாவது வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷை, சூரா அம்பியா 30வது வசனம். இந்த உலகத்திலுள்ள எல்லாவற்றையும் நாங்கள் நீரிலிருந்து ஆக்கியிருக்கிறோம், உலகத்திலுள்ள எல்லாவற்றையும் நீரிலிருந்து ஆக்கியிருக்கிறோம். எனக்கு ஆச்சரியமாக வச்சு என்ன காரணம் என்ன, சைட்டோபிளசம்னு சொல்லி செல்லில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை 80% நீர் தான் ஆட்கொண்டுள்ளது, 80% நீர் தான் ஆட்கொண்டுள்ளது. இதுக்கு அவர்களுடைய பதில் என்ன தெரியுமா, அவங்க ஒரு நபி போனாராம், போன நேரத்தில் பைபிளில் தான் இங்கே சைட்டோபிளசத்தை பற்றி எப்படி இருக்குது, நம்ம போன நேரத்தில் நீங்கள் வந்து, அதாவது இறைவா எங்களுக்கு மக்களுக்கு தண்ணீரை கொடுத்து விடு, தண்ணி இல்லாமட்டால் நாங்கள் வாழ முடியாது. பார்த்தீங்களா, பைபிளும் சைட்டோபிளாசத்தை பற்றி என்ன செய்கிறது சொல்கிறேன் பதில் சொல்லிக்கிறார். இது பதிலாக, இது ஒரு ஊருக்கு போனால் தண்ணி தாகம் வந்தால் இல்லாமல் போகும்னு சொல்கிறது நியாயமானது. ஆனால் குர்ஆன் அதை சொல்லலை, எல்லாவற்றையும் தண்ணியிலிருந்து என்ன செய்திருக்கிறோம், ஆக்கியிருக்கிறோம். சில இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டக்கூடியவர்கள் சில வசனங்களுக்கு விஞ்ஞானத்தை தவறாக விளங்கியும் வந்தார்கள், அது இரண்டாவது. ஆனால் ஒருத்தர் சொல்லி என்ன செய்கிறார், அவர் மிச்சம் ஆச்சரியப்பட்ட ரெண்டு மூணு விஷயங்களை அவரை சொல்லி காட்டுகிறார். குர்ஆனிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கப்படுகிறார், எனக்கு அது ஆச்சரியமாக இருக்குது. குர்ஆனிலே அபசவத்தவல்ல, அவர் குருடர் வந்ததற்காக மூத்தை கடுகெடுத்தார். அதே போல் என்னது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பைத்தியகாரனும் பொய்யரனும் சொல்கிறாங்க. ஒத்தன் பொய்யனா இருந்தால் பைத்தியகாரனா இருக்கலன்றார். அவர் இஸ்லாம் ஏற்றுக்கொண்டது காரணம் சொல்கிற நேரத்தில் யூடியூப்பில் அந்த வீடியோ பார்க்கலாம். ஒத்தன் பொய்யனா இருந்தால் பைத்தியகாரனா இருக்கிறாரு. ஏன் பைத்தியகாரனை பொறுத்த வரைக்கும் பொய்யனாக இருக்க இயலாது, அவன் ஏதா இல்லாத உழம்புவான். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பைத்தியகாரனாக இருந்தால் ஒரு முக்கியமான சம்பவத்தை அவர் சொல்லி காட்டுறாரு. குகையில் அகப்பட்டிருக்கிறாரு, குகையிலாகப்பட்டு ஓடுறதுக்கு தடமா இருக்கின்றார். அந்த நேரம் அபுபக்கர்லாம் பயப்படுறாங்க, அல்லா தஃபின் அல்லாஹமான பயப்படாங்க, அல்லா என்னோடு இருந்து கொண்டிருக்கிறான் அப்படின்ற வார்த்தையை சொன்னது ஒரு புத்திசாலியுடைய பதிலாக தான் இருக்கணும். ஏன், பொய்க்காக நடிச்ச ஒருத்தர் குகையில மாட்டிப்பட்டிக்கிற டைம்ல எப்படிரா தப்புறதுன்னா யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. அவர் அவ்வளோ தைரியமா அல்லா எங்களோட இருக்கிறான்னு சொல்றாருன்னு சொன்னால் ஒரு லட்சியத்தோடு அவர் என்ன செஞ்சுக்கிறார், இருந்து எனக்கு இதை ஆச்சரியப்படுத்து என்றார். இன்னொன்று, இப்ராஹிம் வந்து மரணிக்கிறார், ரசூலாங்க அழுது கண்டிக்கிறாங்க. அந்த நேரத்தில் எது நடக்குது, சூரிய கிரகணம் நடக்குது. அந்த நேரத்தில் மக்கள்லாம் பேசிக்கிறாங்க, ரசூலாங்க எதை எதிர்பார்த்த, பொய்யனாக இருந்தால் நவது பில்லாஹிம்னா எதை எதிர்பார்த்தார்களோ அந்த எதிர்பார்த்த நடக்குதே, முகமதுடைய மகன் மரணித்ததுனால தான் இங்கே சூரிய கிரகணம் வந்து நாம அதுதான் சொல்லி சொல்லியிருந்தால் போது இன்னொரு 100 பேர் சேர்ந்திருப்பாங்க. அவர் ஓடி வந்து என்ன சொல்கிறீங்க, இதுக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்றார். இது ஒரு பைத்தியார்ந்த பேச்சு மாதிரி இருக்கான்னு கேட்குறாரு. இது இப்படி ஒரு பேச்சு, ஒரு பெரிய ஒரு புரட்சியை செய்யக்கூடிய ஒருத்தர பேச்சாக இருக்குதா, எப்படி இருக்குது இப்படி தெளிவாக பேசக்கூடிய கெரி மில்லர் என்றவரை அப்படி ஒருத்தரே உலகத்தில் இருந்தார். ஒருத்தர் வந்து கனடாவில் ஒருத்தர் இருந்தார், அரசியல்வாதி ஒருத்தர், கனடா அரசியல்வாதி இஸ்லாத்தையும் ஏற்றுக்கல முஸ்லீம்களையும் எப்படி சொல்லிட்டு இருக்கிறான்னு, அதை அவரை பற்றி நாங்கள் பேசவே இல்லையே. ஒரே பேரில் உள்ள ஒரு ஆளை கொண்டு வந்து மறுப்பு சொல்கிற நேரத்தில் கூட கொஞ்சம் அவசரப்படாமல் இருக்கக்கூடாதா, இந்த மாதிரியான லெவலில் என்ன சார், நான் இந்த சொல்லப்படக்கூடிய எல்லாத்தையும் கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் ஒப்பிட்டுட்டு தான் என்ன செஞ்சு அந்த இவங்க என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இதிலெல்லாம் வந்து என்னது ஒரு தவறான ஒரு அணுகுமுறை. இவர் தெளிவாக அதை சொல்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கணும்.